மாரடைப்பு வராம தடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய இரத்த கொழுப்பு அளவு சரியா இருக்கணும், உடல் பயிற்சி நல்லா இருக்கணும், மனம் நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்துக்கணும். ஒருவேளை உங்களுடைய மூத்தவங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்பா அம்மா 45 வயதுல அவங்களுக்கு மாரடைப்பு இருக்குன்னா அவங்களுடைய கருணரி வெசல் மாதிரி உங்களுடைய வெசல் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மூத்தவங்க உங்க அண்ணன் 45 வயசுல மாரடைப்பு இருக்கு, அப்பாவுக்கு 50 வயசுக்குள்ள வந்திருக்குன்னா நீங்க 40களை எட்டும் போது கவனமா இருக்கணும். நமக்கு வந்து இரத்த கொழுப்பு சரியா இருக்கா, நம்மளுடைய உடல் பயிற்சிகள் கரெக்டா இருக்கா, மனம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். உணவை பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்தயம் எடுத்துக்க சொல்றோம், வெள்ளப்பூண்டு வேக வச்சு ஒரு 10 பல்லு போல எடுத்துக்க சொல்றோம், சின்ன வெங்காயம் ஒரு 10 போல தயிர் பச்சடி. வெங்காயத்தை வேக வைக்க கூடாது, வெள்ளப்பூண்டை வேக வைக்கணும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லது, அதை எடுத்துக்கொள்ளணும். செம்பருத்தி பூவை வந்து தேநீர்ல தேநீரா போட்டு இருமலுக்கு சிற்றரத்தை இதயத்துக்கு செம்பரத்தை வாங்க. இந்த செம்பருத்தியில இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிற அந்த லைகோபின் வந்து ஒன் ஆஃப் த ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்றாங்க. இது தவிர ஒருவேளை ரத்த கொதிப்பு இருக்கு, சர்க்கரை இருக்குன்னா அதை மிகச்சிறப்பா கட்டுப்பாடா வைத்துக் கொள்வதற்கான ஒரு விஷயம் வைத்துக் கொள்ளணும். இதை பண்ணிக்கிட்டீங்கனாலே மாரடைப்பு வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸ் பத்தி எல்லாம் நிறைய ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. நிறைய அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா வாழ்வியலை செம்மையாக வைத்துக் கொண்டால் கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து ரத்த கொதிப்பு, சர்க்கரை இதெல்லாம் நல்லா கட்டுப்படுத்திட்டாலே வருவதற்கான சாத்தியம் இருக்காது. அதை தாண்டி குடும்பத்தில் அப்படியான இது இருக்குன்னா மருத்துவரை பார்த்து உங்க இசிஜி, ஒரு இசிஜில தெளிவா தெரியும் நீங்க வந்து ஏதோ சீர்கேடு இருக்காண்டு. சித்த மருத்துவர்கள் நாடி பார்த்து சொல்லுவாங்க, நவீன மருத்துவர்கள் வந்து இசிஜி பார்த்து சொல்லுவாங்க. கொஞ்சம் பிறழ்வு இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவமும் உணவு முறைகளும் எடுத்த உறுதியா மாரடைப்பு வராது. எடையை குறையுங்கள், சர்க்கரை ரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது.